அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். தம்ப்னெயில் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆல்ரெடி புரிஞ்சிருப்பீங்க, இது ஒரு அவுட்டிங் வ்ளாகாக தான் இருக்கும் அப்படின்னு. எஸ், வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கும் போர் அடிச்சிட்டுது. அண்ட் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கும் என் சேனலில் வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எங்களோட ஜேர்னி காலையிலேயே ஆரம்பமாயிட்டுது. போகிற வழியிலே ஏதாவது பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சாப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு காத்தாங்குடி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், காத்தாங்குடி அப்படின்னாலே அங்கே இருக்கிற எல்லாமே ஸ்பெஷல் தான் இல்லையா? அதுலேயுமே அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற சாப்பாடு வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு மோஸ்ட்லி நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு போகிற வழியில் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக அழகான ஒரு இடத்துல நிப்பாட்டி கொண்டு வந்து இந்த பராட்டா இறைச்சிக்கறி பருப்பு கறி மிக்சிங். மோஸ்ட்லி நம்ம எல்லாட ஊர்லேயுமே இந்த சாப்பாடு இருக்கும். இந்த பராட்டாவோட இறைச்சி எல்லாம் பிச்சு போட்டு ஒரு பார்சல் மாதிரி பண்ணி தருவாங்க, அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அதுவுமே இது மாதிரி ஒரு பிரயாணம் செய்யும் போது, ஒரு ட்ரிப்பில் இல்லாட்டி கொஞ்சம் நேரம் நம்ம வெளியில் அவுட்டிங் மாதிரி போகிற இடத்துல சரி கொண்டு போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அன்றைக்கு போனது வந்து ஷாஜாவில் இருக்கிற கோர்ஃபகான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தேன். போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய மலைகளுக்குள்ளால தான் போக வேண்டி இருக்கும். அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு கூல் கிளைமேட். நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் நூரலியால் போயிட்டு கூலை அனுபவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போவோம் இல்லையா, அந்த சேம் ஃபீலிங் தான் எங்கேயுமே. ஷாஜாவில் இருந்து ஒரு 1.5 hours தூரத்தில் தான் இந்த கோர்ஃபகான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. பட் ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு தலைக்கீழான ஒரு பிம்பம் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஷாஜா அப்படிங்கும்போது நிறைய அப்பார்ட்மெண்ட்டோட நிறைய க்ரௌடோடு இருக்கிற ஒரு பிஸியான ஒரு சிட்டி தான் ஷாஜா. பட் அந்த ஒரு 1 hour தூரத்துலேயே இப்படி ஒரு யாருமே இல்லாத ஃபுல்லாக மலைகளோட ரொம்ப கூல் கிளைமேட்டோட இந்த அழகான இடத்தை பார்க்கும்போது எனக்குமே புதினமாக இருந்தது. துபாயில் கூட இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு. ஸோ போகிற வழியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஷீஸ் ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு. இந்த ஏரியா பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கடைகள் அண்ட் அது முக்கியமாக சுற்றி வர இது மாதிரி பெரிய பெரிய மலைகளோட ரொம்ப அழகான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தாலும், நிறைய க்ரௌடு வர ஒரு இடமா இருந்தாலும் கூட இங்கே விற்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது மாதிரி காப்பட் அண்டு கேம்பிங் போகிற திங்ஸ் அண்டு முக்கியமாக நர்சரிஸ் எல்லாம் 2-3 வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக இது மாதிரி பூ மரங்கள் வாங்குறதா இருக்கட்டும், அதை பார்க்க போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி நிறைய விளாக்ஸில் சொல்லியிருப்பேன். அண்டு நானுமே அங்கே போய் பார்த்த நேரம் நிறைய மரங்கள் வச்சு இருந்தாங்க. இந்த பிலா மரம், அது மாதிரி வேப்ப மரம், கருவேப்பில மரம், பூ மரங்கள் குறைவாக தான் இருந்தது. நிறைய மரங்கள் வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவுமே இருந்தது. அண்ட் அந்த இடத்துல பார்த்திங்கண்டா நம்ம நூரலியாக்கெல்லாம் போனால் நூரலியாவில் இருக்கிற இந்த பழங்கள் அது மாதிரி மரக்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப். அண்ட் எனக்கு அங்கே போனதில் இருந்து நம்ம கொழும்பில் இருந்து நூரலியாவுக்கு வந்திருக்கிறோம், நூரலியா வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் நான் இருந்தேன். அண்ட் சின்னவனுகள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்டு வீட்டுக்குள்ளே இருந்து அண்ட் ஷாஜாவில் வந்து இவ்வளோ கூலாக இருக்காது, பட் அங்கே கோர்ஃபகான் போனதும் பார்த்திங்கண்டா அந்த ஃபீலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எப்பயாச்சும் ஒருக்கா இது மாதிரி ஒரு லாங் ட்ராவல் பண்ணி ஒரு கூலான இடத்துக்கு போனதும் பார்த்திங்கண்டா நம்மளாக இருக்கட்டும் நம்மளோட மனசாக இருக்கட்டும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டே இருக்கும். ஸோ அங்கே போன இந்த கோர்ஃபகான் டே அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய இடம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து ஈவன் ஒரு டீ கூட ஒரு 1 dirhamக்கு தான். இந்த 1 dirham டீ வந்து வேறு ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து நமக்கு எடுக்க முடியாது. ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெரிட்டேஜ் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அதாவது கோர்ஃபகானில் இருக்கிற மக்கள் வந்து முந்தி எப்படி இருந்தாங்க, அவங்களோட வீடெல்லாம் என்ன மாதிரி செட்டப்பில் இருந்தது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடம் வந்து நல்லாவே மலைக்கு மேலே தான் அதை வந்து கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் அங்கேயுமே. நாங்கள் போன டைம் வந்து நேஷனல் டே, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் துபாயில் வந்து நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் 3 நாள் வந்து எல்லாருக்குமே ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. நாங்கள் போயிருந்த டைமும் கூட க்ரௌடுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அண்ட் இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப தூரத்துக்கு நம்ம ஏறி ஏறி நடந்து போகணும். பட் சின்னவங்களோட போனது
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்களால் ஏற முடியலை. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அண்ட் அதையும் விட அங்கே போயிட்டு அந்த இடத்த பார்த்து ரசிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு ஒரு கூல் கிளைமேட்டில் நல்ல வெட்ட வெளி வானத்தை வந்து பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷம் வரும் இல்லையா, அதே ஃபீலிங் தான் எங்களுக்குமே. அண்ட் இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த கட்டிடம் மாதிரி ஒரு செட்டப்பில் தான் எல்லாமே கட்டியிருக்கிறாங்க. ஓலையால் வந்து மேலே குடிசைக்கு வந்து கூரை போட்டிருக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய கருங்கல் வச்சு தான் ஃபுல்லாகவே இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்குது. அண்ட் அந்த படிகள் கூட இது மாதிரி பெரிய கல்லை வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் சொல்கிறத விட நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் துபாய்க்கு எப்போயாச்சும் வர்றீங்களா இருந்தால் இந்த இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணுங்கள். உண்மையாகவே ஒரு சந்தோஷம். அண்ட் அதை விட நமக்கு ஒரு புதினமா இருக்கும், துபாயில கூட இப்படி எல்லாம் ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு இன்னுமே நான் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேரை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இது வந்து கொர்ஃபகானில் இருக்கிற நஜித்தல் மக்சர் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த பெட்ரோமெக்ஸ் லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை வந்து எப்படி செட் பண்ணி வைப்பாங்களோ அது மாதிரி ஒரு செட்டப்பில் தான் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்டா இங்கே வந்து நிறைய இழந்த மரங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொர்ஃபகானில் இருக்கிற ஒரு டேம்புக்கு போயிருந்தோம். அங்கேயுமே வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இந்த இடங்கள் எல்லாம் இவ்வளவு அழகா தெரியறதுக்கு ரீசன் வந்து அந்த பெரிய மலைகள் தான். உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கே வந்து போட் ரைடிங் போகலாம். அண்ட் முக்கியமாக சின்ன பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் லேடிஸ் ப்ரேயர் ரூம், ஜென்ட்ஸ் ப்ரேயர் ரூம் அண்ட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் அண்டு நமக்கு ஏதாவது ஒரு பசிக்குது அப்படின்னா சாப்பாடெல்லாம் தேடி தெரிய வேண்டியதில்லை. இந்த ரெஸ்ட் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா கெஃபிடேரியாவாக இருக்கட்டும் அது மாதிரி சின்ன சின்ன ரெஸ்டூரண்ட்ஸ் எல்லாமே அழகான அமைப்பில் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அண்ட் நாங்கள் அன்றைக்கி போன எல்லா இடங்கள்லையுமே காணக்கூடியதாக இருந்த ரெண்டு மரங்கள், அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி மரம். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இங்கெல்லாம் அரபுஸ் வீட்டில் மருதாணி மரம் இருக்கும், இழந்த மரம் இருக்கும் அப்படின்னு. பட் இதுதான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலன்னு மட்டுமல்ல, அன்றைக்கு போன எல்லா இடங்கள்லையுமே இந்த மருதாணி மரமும் இழந்த மரமும் நிறையவே இருந்தது. இந்த டேமில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் தான், ஒரு ஏரியாவில் இந்த தாரா மீன் இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு இடம் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்காகவே நிறைய பேர் பான் இது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த சாப்பாடெல்லாம் போடும்போது மீன்கள் வந்து நிறைய வெளியில் வரும் இல்லையா, நான் அதை எவ்வளோதான் வீடியோ எடுக்க பார்த்தாலும் அது ஒழுங்காக கேப்சர் ஆக மாட்டேங்குது. அண்ட் இந்த தாராலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்தது. எங்களோட ஊரில் இதுக்கு தாரான்னு தான் சொல்லுவோம், பட் தமிழில் வந்து வாத்து அப்படின்னு சொல்லுவோம். பட் உங்களோட ஊரில் இதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல நிறையவே இருப்பாங்க. பொதுவாக பெரியாக்களை விட சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இதெல்லாம் மீனுக்கெல்லாம் ஃபீட் பண்றதா இருக்கட்டும், அந்த மீன்களை பார்க்கறது தாரா பார்க்கறதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா. உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணின வீடியோஸில் கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது மாதிரி டெலிகிராம்லேயுமே ஜஹராஸ் டே அப்படின்ற ஒரு நேமில் நமக்கெல்லாம் மெசேஜ் வருது, அது நீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து டெலிகிராமில் எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இல்லை. அது தவிர சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன். அந்த ரெண்டு லிங்க்குமே நான் என்னோட யூடியூப் சேனலில் வந்து அட்டாச் பண்ணி தான் இருக்கிறேன். இந்த மூணும் தவிர நான் எந்த ஒரு சோஷியல் மீடியாவுமே யூஸ் பண்ணுறதும் இல்லை. அண்ட் அதுல இருந்து யாரையுமே நான் கண்டெக்ட் பண்றது கூட இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு டெலிகிராம்ல இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி ஏன் சேனல் நேம் வச்சிருந்த ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து உங்களுக்கு மெசேஜ் வர்றதா இருக்கட்டும், அது நான் இல்லை அப்படிங்கறத உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்திக்கிறேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் கொர்ஃபகானில் இருந்து வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா கொர்ஃபகானில் இருக்கிற அழகான பீச்சுக்கு போயிருந்தோம். இந்த பீச் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரீசன் வந்து ஆக்சுவலாக இந்த பீச் பார்க்குறதுக்கு ட்ரிங்கோமலி பீச் மாதிரி தான் இருந்தது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் ட்ரிங்கோமலி பீச் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அதோட கலராக இருக்கட்டும் அதோட அழகாக இருக்கட்டும் மற்ற பீச்சுகளை விட அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு முக்கியமாக அந்த நிறைய மலைகளோடு சேர்ந்த மாதிரி தான் இந்த ட்ரிங்கோமலி பீச் இருக்கும்.
சேம் வே நாங்கள் போயிருந்த கோர்ஃபகான் பீச்சுமே அதே மாதிரி தான் இருந்தது. க்ரௌடுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பட் என்னன்னா, நாங்கள் போன டைம் லேசாக மழை பெய்ய ஆரம்பித்ததுனால ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கல. பட் இன்ஷால்லா இன்னும் ஒருக்கா கோர்ஃபகானுக்கு போனேன் அப்படின்னா உங்கள் கூட எல்லாரோடையுமே இந்த பீச்சில் ஃபுல் வியூவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ரெஸ்டூரண்ட் அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளவு தான் எங்களுடைய கோர்ஃபகானில் நாங்கள் மார்னிங்கில் இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.